ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தளபதியோட லியோ படத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான அப்டேட் வெளி வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோ படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக இருக்கிறவர் தான் ரத்னகுமார் அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதே போல் இந்த படம் எல்சியில் வருமா அப்படின்னு கேட்டதுக்கு, கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் கண்டிப்பாக வரும், ஒரு ப்ரெஸ் மீட்டில் படக்குழுவே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லியோ அப்படின்னு ஆங்கில டைட்டில் ஏன் வச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியா படம் அப்படிங்கிறதுனால லியோ அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சா அது எல்லா இடத்துக்கும் கரெக்டாக பொருந்தும் அப்படிங்கிறதுனால இந்த டைட்டிலை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இனி படத்திலிருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வராதோ அப்படிங்கிற மாதிரியும், படம் முழுக்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் படத்துல இருந்து ப்ராப்பரான அப்டேட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அன்அஃபிஷியலா அப்டேட் ஏதாச்சும் வந்தாதான் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம்.